நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு பென் ட்ரைவில் ஃபோர் ஜிபிக்கு மேலே உள்ள ஃபுல்ஹெச்டி வீடியோவை காப்பி பண்ணும்போது ஃபைல் டூ லார்ஜ் எப்படின்னு வந்துச்சுன்னா எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு பென் ட்ரைவை சொல்லிக்கிட்டு ஒரு ஃபோர் ஜிபிக்கு மேலே உள்ள ஒரு வீடியோவை இப்போ டென் மீட்டர் ஃபோர் வச்சுருக்கேன் அதை வந்து எவ்வளோ இருக்குன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஜிபி இருக்குது இந்த ஃபைலு இந்த ஃபைலை வந்து அந்த பென் ட்ரைவில் நான் காப்பி பண்ணி காட்டுறேன் காப்பி பண்ணும்போது இப்போ செண்டு கொடுக்கும்போது பாருங்கள் ஃபைல் டூ லார்ஜ்னு வந்து நிற்கும் அந்த இது இதுக்கு வருதுன்னா அந்த ஃபைல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது காப்பி ஆக மாட்டேங்குது இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்ட்ரை வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு மொதல் பார்க்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட் தேர்ட்டி டூன்னு இருக்குது அந்த ஃபேட் தேர்ட்டி டூனாவே அந்த ஃபுல் ஹெச்டி வீடியோவோ அந்த ஃபோர் ஜிபிக்கு மேலே உள்ள வீடியோவோ அதில் காப்பி பண்ண முடியாது அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ இந்த பென்ட்ரைவில் ஏற்கனவே ஏதாவது வேறு ஃபைல் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை வந்து க ஒரு காப்பி பண்ணி வேறு ஒரு ஆர்டிஸ்க்குள்ளே அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் இப்போ இந்த பென் டிரைவை நம்ம ஃபார்மெட் அடிக்கணும் ஃபார்மெட் அடிக்கும் இந்த ஏற்கனவே ஃபைல்லாம் அழி அழிஞ்ச வாய்ப்பு இருக்குது அதனால் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி இந்த இதில் சேவ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த பென் டிரைவை இப்போ நான் ஃபார்மெட் அடிக்கணும் இப்போ இதை இந்த ஃபார்மெட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேட் தேர்ட்டி டூ ஃபால்ட்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே என்டிஎப்எஸ் இருக்கு பாருங்க அது என்னென்னா நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம் அதாவது ஃபுல் மீனிங்கு அதை செலக்ட் பண்ணி வச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவிக் ஃபார்மேட்டுங்கிறத செலக்ட் பண்ணியே இருக்கட்டும் பிறகு ஸ்டார்ட் கொடுங்க இதை ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோன்னா இப்போ ஃபார்மேட் ஆகிக்கிட்டு இருக்கு இது வந்து ஃபுல் ஹிஸ்ட்டு வீடியோக்கு மட்டும் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு டிவிடி ஃபைலோ இல்லை உங்களோட வேறு எந்த வீடியோ ஃபைலாக இருந்தாலும் ஃபோர் ஜிபிக்கு மேலே உள்ள வீடியோ ஃபைல்னால் ஏற்ற முடியலைன்னா ஃபார்மேட் அடித்து நீங்கள் அதை காபி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ஃபார்மேட் ஆகிக்கிட்டு இருக்குது இது ஒரு நிமிஷம் ஆகும் இப்போ ஃபார்மேட் ஆகிடுச்சு ஃபார்மெட் கம்ப்ளீட்னு இது ஓகே கொடுத்துருங்க இப்போ இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா என்டிஎப்எஸ் இருக்கு பாருங்கள் அந்த பென்ட்ரை வந்து என்டிஎப்எஸ் ஃபார்மேட்டாக மாறிக்குச்சு இப்போ வந்து அந்த வீடியோவை நம்ம காப் பண்ணோம்னா இப்போ பாருங்கள் ஏற்கனவே நான் அந்த ஃபோர் ஜிபி வீடியோ சொன்னில அதை இப்போ நான் உங்களுக்கு காப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அந்த டென் மீட்டர் ஃபோர் இப்போ இந்த சென்ட் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து அந்த பென்ட்ரைவில் கேப் பண்ணால் இந்த ஆப்பை காப்பி ஆகுது பாருங்க மொதல் வந்து ஃபைல் டூ லார்ஜ்னு வந்துச்சு இப்போ காப்பி ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபார்மேட்டு என்டிஎப்எஸ் ஃபார்மேட்டை மாற்றிக்கிட்டிங்கன்னா எந்த வீடியோ வந்தாலும் ஃபோர் ஜிபி ஃபைவ் ஜிபி டுவெல் ஜிபி எந்த வீடியோ வந்தாலும் இதில் காப்பி ஆகும் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இந்த என்டிஎஃப்எஸை மாற்றிட்டிங்கன்னா மொபைலில் வந்து நீங்கள் ஓடிசி மூலமாக இதை யூஸ் பண்ண முடியாது மொபைல் மொபைலில் பொறுத்தளவுக்கு பேட் தேர்ட்டி டூ தான் சப்போர்ட் பண்ணும் மற்றபடி நீங்கள் ஆண்ட்ராய்டு டிவி இல்லை ப்ளூரே பிளேரு இல்லை இந்த கம்ப்யூட்டரு இல்லை லேப்டாப்பு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த என்டிஎப்எஸ் மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்